ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருநீல நக்கர். திருச்சாத்தமங்கை அவயந்தி ஆலயத்தில் சிவலிங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஊதிய மனைவியை கடிந்து ஏசியவர் ஈசன் கனவில் காட்சியளித்து அருள் புரிந்தார். நமிநந்தி அடிகள். ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கு ஏற்றி அற்புதம் நிகழ்த்தியவர். திருஞான சம்பந்தர். ஞான குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர். பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பேறு பெற்றவர். அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர். சமணர்களை வென்று சைவம் தழைக்கச் செய்தவர். ஏயர்கோன் கலிகாமர். இறைவனை தூதுவராய் அனுப்பிய சுந்தர நாயனாரிடம் கடிந்து பேசியதால் சூளை நோய் பெற்றார். பின் சிவனருளால் நோய் நீக்கப்பட்டது. திருமூலர். திருமந்திரம் பாடியவர் நந்தியம் பெருமானின் மாணாக்கர். சித்தர். விடம் தீண்டி மூலன் என்பவர் இறந்தார். இதனால் பசுக்கள் துயரம் கொண்டன. பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தவர். தண்டியடிகள். கண் குருடாக இருந்தாலும் சமுதாய நோக்கம் கொண்டு குளம் தோண்டியவர். சமணர்கள் சவால் விட சிவ அருளால் கண் பார்வை மீண்டும் பெற்றவர். சமணர்கள் பார்வை இழந்தனர். மூர்க்கர். சூதாடி வரும் வருமானத்தில் சிவபூஜை நடத்தியவர். சிவனடியாருக்கு வேண்டிய தேவைகள் செய்தார். சோமாசி மாறர். நிறைய யாகம் நடத்தி சிவபூஜை செய்தவர். லோகம் சுபிட்சம் பெற பல சிவயாகம் நடத்தி ஈசனை மகிழ்வித்தார். சுந்தரரின் நண்பர். சாக்கியர். அன்பால் சிவலிங்கத்தின் மீது கல்லறிந்து வழிபட்டவர். இவர் சிவபக்தியால் எரிந்த கல் அனைத்தும் மலர்களாக மாறின. சிறப்புலி. சிவனடியார்கள் பேரன்புடையவர் வேண்டுவதை அளிக்கும் வள்ளல். சிவபூஜை தவறாமல் செய்தவர். சிறு தொண்டர். பைரவ அடியாராய் வந்த சிவனுக்காக தன் மகனையே வெட்டி கறி சமைக்க துணிந்தவர். சேரமான் பெருமாள். சுந்தரரின் நண்பர். சிவபூஜையை தவறாமல் செய்தவர். சிவனடியாரை சிவனாக பாவித்து உபசரித்தார். கணநாதர். சிவபூஜையை அதிக பக்தியுடன் செய்பவர். திருஞான சம்பந்த மூர்த்தியுடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபடும் பெரும் பேறு பெற்றவர். கூற்றுவர். நாடாள முடிசூட விரும்பியவர். ஆனால் வாய்ப்பு கிடைக்காததால் தன் சிந்தையில் சிவனே முடிசூட்டி தந்ததாக எண்ணியவர். புகழ் சோழ நாயனார். எரிபத்த தவறு செய்த யானையை கொன்று வித்தார் என்று அறிந்து சிவனை நினைத்து தன் உயிரை விட நினைத்த மன்னர். சிவனடியார் தலை கொய்திய காரணத்தால் யாகத்தில் உயிர் துறந்தவர். நரசிங்க முனையரையர். சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர். சிவாலயம் பல கட்டி சைவம் வளர்த்தவர். மூர்த்தி வேடம் கொண்ட சிவனடியாரை கண்ட பல பதுங்கி செல்ல அவரை வணங்கி நீதியளித்தார். அதிபத்தர். வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவனை நினைத்து ஆற்றில் விடுபவர். அன்று ஒரு பொன்மீன் கிடைத்தாலும் சிவனுக்காக ஆற்றில் விட்டவர். கலிகம்பர். முன்பு வேலைக்காரனாக இருந்தவன் சிவனடியாராய் வந்திட உபசரிக்க மறுத்த மனைவியின் கையை வெட்டியவர். கலியர். வறுமையில் தன் மனைவியே விற்று விளக்கு ஏற்றினார். எண்ணெய் வாங்க காசு இல்லாத சமயத்தில் தன் இரத்தத்தால் விளக்கு ஏற்றியவர். சத்தி. சிவனை பற்றி தவறாக பேசியவரின் நாக்கை அறுத்தவர். ஐயடிகள் காடவர் கோன். மன்னன் பதவியை விட்டு திருத்தல யாத்திரை மேற்கொண்டவர். கணம் புல்லர். விளக்கு ஏற்றுவதற்கு தடை ஏற்பட்டதால் தன் தலைமுடியை கொண்டு விளக்கு ஏற்றியவர். காரி. காரிக்கோவை என்ற நூல் இயற்றி வரும் வருமானத்தில் சிவாலயங்களை அமைத்தவர். நின்ற சீர் நெடுமாறனார். திருஞான சம்பந்தரால் தன்னுடைய நோயும் கூனும் நீக்க பெற்று சைவத்தை வளர்க்கும் அரசராய் வாழ்ந்தவர். வாயிலார். இறைவனை எப்போதும் நினைக்கக்கூடிய தனது மனக்கோயிலில் இருத்தினார். உணர்வு என்னும் தூய விளக்கேற்றினார். ஒப்பில்லா அரும்பெரும் இன்பம் என்னும் திருவமுதத்தால் வழிபட்டு சிவபெருமானுடைய சேவடி நிழலை எய்தும் பேரின்ப வாழ்வு பெற்றவர். முனையிடுவார். அரசருக்காக போர் புரிந்து வரும் வருமானத்தில் சிவனடியார்கள் அனைவருக்கும் உணவளித்தார்.